இப்போ நம்ம ரவை கேசரி எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 200 ரவை, 150 சர்க்கரை, 1 கப்பு பால், முந்திரி, திராட்சை, தேவையான அளவு ஏலக்காய். ஃபஸ்ட்டு ரவையை கொட்டி அதை பொன் வறுவலாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ நல்லா பொன் வறுவலாக வந்துடுச்சு. இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 2 டியூஸ்பூன் நெய் போட்டுக்கிறோம். அது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் திராட்சை போட்டு வறுக்கணும், அது நல்லா பப்புள்ஸ் மாதிரி வர வரைக்கும். நெக்ஸ்ட்டு அதே நெய்யில் முந்திரியை கொட்டி பொன் வறுவலாக வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ வறுத்து வச்சுருக்க ரவையையும் முந்திரி திராட்சையும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதே நெய்யில் 100 ஸ்பூன் நெய் போட்டு அது கூட 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். 200 ரவைக்கு 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். கேசரி பவுடர் அந்த தண்ணியிலேயே போடணும். அது கூட 1 கப்பு பால் ஆட் பண்ணிக்கிறோம். பால் ஆட் பண்ணுறதால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா பால் ஆட் பண்ணவுடனே நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதை கிளறி விட்டுக்கினே இருக்கணும். அதுக்கப்புறம் ரவையை வந்து ஸ்லோவாக கிண்டி விட்டுக்கிட்டு அதில் ஸ்லோவாக கொட்டணும். அதிகமாக கொட்டினா அது வந்து கட்டி கட்டி ஆகிடும், அதனால் கிண்டிக்கிட்டே ரவையை ஸ்லோவாக கொட்டணும். ரவையை கொட்டி முடித்ததும் சர்க்கரையை ஆட் பண்ணுறோம். சர்க்கரையும் அதேமாதிரி ஸ்லோவாகவே போடுறோம். இது நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் அது வந்து கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா கிண்டி விடணும். நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வர வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். வறுத்து வச்சிருக்க திராட்சை, முந்திரி, கொஞ்சம் ஏலக்காய் அதை தூவி விட்டுக்கணும். கூடவே 2 டீஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி ஃபுல்லாத்தையும் கிளறி விடணும்.
இப்போ கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஸ்வீட்டாக இருக்கும்.